ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹோண்டா வெசல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் கழுத்தரை என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 168,000 கிலோமீட்டர் ஓடிருக்குது. 168,000 கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது. இது எத்தனாம் ஆண்டு வந்தது, எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது, எத்தனாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது, இதுக்கு என்ன ப்ரைஸ் கடைசி சொல்கிறாங்க, லீஸிங் எல்லாம் போடலாமான்னு சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்ன மறக்க அமைப்பு ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக என்ன மாடல் கார்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டா வெசல் எக்ஸ் கிரேட் பிளாக் இன்டீரியர் பேக்கேஜ். இதுதான் இந்த காருடைய கரெக்டான மாடல், ஹோண்டா வெசல் எக்ஸ் கிரேட் பிளாக் இன்டீரியர் பேக்கேஜ் தான் கரெக்டான மாடல். இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014 இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு 2014 ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 2014 இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது எத்தனை கிலோமீட்டர், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது 2024 ஒன்பதாம் மாதம் 17ஆம் தேதி அல்ல 18ஆம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்க. பார்க்கும்போது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டரோட இந்த கார் விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 168,000 கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது. 168,000 கிலோமீட்டர்ஸோட இப்போ விற்பனைக்காக நிற்கிது. இதில் இருக்கிற வசதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது. அப்புறம் ஹைப்ரிட் 1500cc இதில் இன்ஜின் சிசி. அப்புறம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஹோண்டா வெசலை பொறுத்தவரை நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கார். ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டான, நீங்கள் லாங் ட்ரிப்பெல்லாம் போகும்போது இந்த காரில் நீங்கள் நம்பி போகலாம்னு சொன்னால் நல்ல ஒரு வசதியான கார் உண்டு. வசதி மீனிங் காசு வசதிக்காக சொல்லல, நீங்கள் இருந்து போகிறதுக்கு வடியா உள்ளேருந்து போகிறதுக்கான நல்ல வசதியான கம்ஃபர்டான ஒரு கார் தான் இந்த ஹோண்டா வெசல் கார். ஓகே, இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 91,00,000 91 lakhs இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ். பிளாக் கலர் இந்த கார் நிற்குது. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை, திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். உண்மையாகவே இப்படியான ஹோண்டா வெசல் கார் தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், அதுவும் பிளாக் கலர் தான் வேணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த கார் அவர் 91,00,000 சொல்லியிருக்கிறாரு. கட்டாயம் நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளோ உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க குறைஞ்சி தருவாங்க, சொன்ன ப்ரைஸ்லேருந்து குறைஞ்சி தருவாங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையும் அதானே, அதுவும் வாகன விற்பனை சொல்லவே தேவையில்லை, சொல்கிற ப்ரைஸ்லேருந்து குறைஞ்சி தருவாங்க. நீங்கள் நேரவை கழுத்தறையில் நீங்கள் நேரவை பார்த்து இந்த வாகனத்தில் எதுவும் குறைகள் இருந்தால் அதை நீங்கள் அவருக்கு சொல்லி காட்டும்போது, சுட்டி காட்டும்போது இன்னும் ப்ரைஸ் அவங்க குறைஞ்சி தர சான்ஸ் இருக்குது. எல்லோ வீலெல்லாம் போட்டு வேறு லெவல் நல்ல நீட்டாக எந்த விதமான பெரிய டேமேஜிலும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது கழுத்தறையில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒருக்கா இப்போ ஒருக்கா லைக் பண்ணிடுங்க. எதுவும் குறைகள் இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுகளில் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் போடுற அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து கொண்டிருக்கும்.